வெல்கம் டு கலாஸ் பாட்ஷாலா நமஸ்தே வித்யார்த்தியும் இந்த வீடியோல நம்ம லேர்ன் பண்றது பிரவேசிக்கா புக்ஸ்ல ஒன்று சத்யமேவ ஜெய்தி சத்யமேவ ஜெய்திங்கிற புக்ல அது ஒரு நாட்டக் நாடகம் அதாவது ராஜா ஹரிச்சந்திரனோட வாழ்க்கை வரலாற சொல்ற நாடகம் அதுல வந்து ஹரிச்சந்திர அப்படிங்கிற கேரக்டரைசேஷனை பத்தி பார்க்க போகிறோம் இது வந்து ச சத்யமேவ ஜெயத்தே அப்படிங்கிற புக்கில் இருக்குது பேஜ் நம்பர் செவன்ட்டி ஒன் இது வந்து நீங்கள் நாட்டக் வந்து செகண்ட் பேப்பரில் பிரவேசிக்கால் எழுதுவீங்க இதில் வந்து இது சரித்திர சித்திரன் அப்படின்னா கேரக்டர் ஸ்கெட்சுன்னு பேர் இது வந்து பிக் ஒன்று எழுதுவீங்க ஸ்மால் ஒன்று எழுதுவீங்க ஸோ இந்த ஹரிச்சந்திர பிக் கொஸ்டின்ஸ் இது பிகஸ் ஏ இதை நம்ம இந்த வீடியோவில் லேர்ன் பண்ணுவோம் பேஜ் நம்பர் செவன்ட்டி ஒன் டைட்டில் வந்து ஹரிச்சந்திர ஹரிச்சந்திர ராஜா ஹரிச்சந்திரன் உண்மையவே பேசி வாழ்க்கை முழுதும் வாழ்ந்தார் இல்லையா அந்த ராஜா ஹரிச்சந்திரனை பற்றிய லைஃப் ஹிஸ்டரி தான் ஃபர்ஸ்ட் பேராக்ராஃப் பாருங்க ஹரிஷ்சந்திர அயோத்தியாக்கா ராஜா ஹை ஹரிஷ்சந்திர வந்து அயோத்தியாவுடைய மன்னர் ஓ திரிசங்குக்கா புத்திரஹை அதாவது இவங்க அப்பா த்ரிஷங்கு த்ரிஷங்குவோட மகனிவர் சந்திரமதி உஸ்கி பத்னிகை சந்திரமதி இவரோட மனைவி அவர் ரோஹித் உஸ்கா பேட்டா ரோஹித் இவருடைய மகன் ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் இவங்க ஃபேமிலியை பற்றி சொல்லிட்டாங்க அடுத்தது செகண்ட் பேராகிராஃப் ஹரிஷ் ஹரிச்சந்திர அப்படி சத்தியவாதிதா கேலியே பிரசித்தகை சத்தியவாதிதா அவனுடைய அந்த சத்தியத்தை ஃபாலோ பண்ணுற அந்த குணம் இருக்கு இல்லையா ஹரிச்சந்திரர் அதற்காக மிகவும் பிரசித்த புகழ்பெற்றவர் ஓ சத்தியக்கா மனசா வாச்சா கர்மனா பாலன் கர்த்தாகை சத்தியக்கா அவர் சத்தியத்தை மனசா மனதால் வாச்சா வார்த்தைகளால் கர்மனா செயலால் பாலன் கர்த்தாகை ஃபாலோ பண்ணுறாரு அதாவது அந்த வேர்ட்ஸாக இருந்தாலும் ஆக்ஷனாக இருந்தாலும் மென்டலி மனசுலையும் அதாவது அவர் வந்து அந்த சத்தியத்தை ஃபாலோ பண்ணுறாரு ஸோ இது வரைக்கும் நீங்கள் ராஷ்டிரமாஷாவில் படிச்சுருக்க வேர்டிங்ஸும் பிரவேசிக்கால வந்து வேர்டிங்ஸ் கொஞ்சம் ஹை ரேஞ்சில் இருக்கும் பயப்படாதீங்க ஒன்றுமே கிடையாது திரும்ப திரும்ப ரெண்டு தரம் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் படிக்கிறப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும் தெரியாத வேர்ட்ஸ் எல்லாம் டிக்ஷனரி வச்சு ரெஃபர் பண்ணுங்கள் அப்போ தான் நல்ல நாலேஜ் கிடைக்கும் நம்மளுக்கு ஸோ அடுத்ததுலேயே பாருங்கள் சன்சாரிக் ஜஞ்சட்டோமே படையுவே எக் மாமூலி ஆத்மிஸே ஐசா சத்யபாலன் சம்பவ சன்சாரிக் ஜஞ்சட்டோமே அந்த உலகத்தில் இருக்கிற இந்த பிரச்சனைகள்ல படைகுவே அப்படி இதுல நம்ம இருக்கின்ற ஏக் மாமூலி ஆத்மி மாமூலி ஆத்மின்னா ஒரு காமன் மேன் ஒரு சாதாரணமான மனிதனால ஐசா சத்திய இப்படி வந்து சத்தியத்தை ஃபாலோ பண்றது சம்பவ் நகிஹே சம்பவம்னா பாசிபிள் சாத்தியம் இல்ல பிற்பி இருந்தாலும் ஈவன் தோ ராஜா ஹோக்கர் ஒரு நாட்டோட ராஜாவாக இருந்துக்கிட்டு பீங் அ கிங் ஆஃப் அ கண்ட்ரி ஹரிச்சந்திர சத்தியக்கா கட்டோர் பாலன் கர்த்தங்க ஹரிச்சந்திரன் சத்தியத்தை வந்து கடுமையாக ஃபாலோ பாலன் கருத்தாங்கன்னா ஃபாலோ பண்றாரு பின்பற்றுகிறார் சத்தியத்தை பின்பற்றுகிறார் கிளம்பி ஏனெனில் பிகாஸ் ராஜ்ய சலானை கேள்யே ராஜ்ய சலாணை கேள்யேன்னா ராஜ்யத்தை நடத்துறதுக்கு ராஜ்நீதிக்கு ஜரூரத்து கை அரசியல் அரசியல் தேவை ராஜ்நீதி அவர் சத்யக்கா சம்பந்த அரசியலுக்கும் சத்தியத்துக்கும் உள்ள சம்பந்தம் ஆஸ்மான் கா சம்பந்த பூமிக்கும் ஆகாசத்துக்கும் உள்ள சம்பந்தம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த பேரகிராஃப் பாருங்க ராஜா ஹரிச்சந்திரக்கும் சத்தியவாதி ஹரிச்சந்திரக்கா பத் ஆசானிசே நகி மில்தா ராஜா ஹரிச்சந்திரருக்கு சத்தியவாதி அதாவது சத்தியத்தை பின்பற்றக்கூடியவன் அப்படிங்கிற பதவி பத்னா பதவி ஆசானிசே நெகிமல்தான் ஈஸியாக கிடைக்கல எளிமையாக கிடைக்கல உஸ் பத்து கேலியே அந்த பதவிக்காக உஷுனே ஜோ கஷ்டம் விட்டாயே என்னென்ன கஷ்டங்கள் எல்லாம் தாங்கிக்கிட்டாரு ஜித்தனே தியாகக்கையே எவ்வளோ தியாகங்கள் செஞ்சார் உஷே பட்னேசே அதை படிக்கிறதால படிக்கிறப்போ பாட்டக்கோங்கா ஹிருதை பாட்டக்னா ரீடர்ஸ் நம்மளை மாதிரி ரீடர்ஸ்லாம் இருக்காங்களே ஹிருதை நம்மளோட மனசு திரவிபூத் ஓ ஜாத்தேஹே அப்படியே உருகி போயிடும் அவ்வளோ கஷ்டங்கள் அவர் ஏற்றிருக்காரு இஸ்மே விசேஷத்தா இசி கீஹே இதில் இஸ்மே இதில் விசேஷத்தா ஸ்பெஷாலிட்டி இசி பாத்துக்கீஹே இந்த விஷயத்துக்கு தான் எது ஓ சத்தியவாதிகா பத் அவர் அந்த சத்தியவாதி அப்படிங்கிற அந்த பதவிய பானேக்கே உத்தேசியசே உத்தேச எய்ம் நோக்கம் அதை பெறணுங்கிற நோக்கத்தில் ஏ சப் நகி எல்லாம் செய்யலை இப்படிலாம் பேர் புகழ் வாங்கணும் அப்படின்னு அவர் செய்யலை ஐசா கர்ணா உஸ்கா ஸ்வபாவாக ஐசா கர்ணா அப்படி செய்கிறது உஸ்கா அவருடைய ஸ்வபாவம் அவருடைய குணம் இயல்புதானே அதை தவிர அது பேருக்காக புகழுக்காக அதை மாதிரிலாம் அவர் செய்யலை உலகத்திலேயே ராஜ் ராஜா ஹரிச்சந்திரன் மாதிரி யாரும் இல்லை அப்படின்னு சொல்றதுக்காகலாம் செய்யலை அப்போ மனசா வாட்சா கர்மனான்னு சொல்கிறோம் இப்போ ஒருத்தவங்க கேட்டாங்கன்னா நம்ம ப்ராமிஸ் பண்ணுறோம் மனசுக்குள்ளே ஐயோ இப்படி கேட்டுட்டாங்களே வேறு வழியிலேன்னு ப்ராமிஸ் பண்ணுவோம் அதை மாதிரி இல்லை அவர் மனசா மனசாலேயும் அது முழு முழுமையாக ஏற்றுக்குவார் வாட்சா வார்த்தைகள்லேயும் ஏற்றுக்குவார் கர்மனா செயலாலேயும் அந்த சத்தியத்தை ஃபாலோ பண்ணுவார் அதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம் இப்போ ஃபோர்த்து பேராகிராஃப் பாருங்க ஹரிஷந்திர மகர்ஷி விஸ்வாமித்ரைக்கு போஷித் புத்திரி சுந்தரிசே கேஜே ராஜா ஹரிச்சந்திரர் என்ன பண்றாரு மகரிஷி விஸ்வாமித்ர மகரிஷி விஸ்வாமித்ரர் அப்படிங்கிற முனிவர் அவருடைய போஷித் புத்திரி அவருடைய வளர்ப்பு மகள் சுந்தரிசே சுந்தரியுடன் திருமணம் செய்யறதுக்கு சாஃப் சாஃப் கிளியரா சுத்தமா இன்கார்கதே தகை மறுத்துறாரு அதை பாபம் சின் அப்படின்னு நினைக்கிறாரு ஏன்னா சந்திரமதி சே ஷாதி கர்த்தே சந்திரமதியோட திருமணம் பிரதிக்யா கீர்த்தி ஹரிச்சந்திரர் வந்து பிரதிக்யா கீர்த்தி சத்தியம் செய்யறேன் இல்லையா திருமணம் அப்போ அத சொல்றாங்க கி ஓ தூஸ்ரீ ஸ்திரீ கோ கிரகன் கரேகா தூஸ்ரீ ஸ்திரீ இன்னொரு பெண் பெண்ணை கிரகநகி கரேகா ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு திருமணத்தப்ப செஞ்ச ப்ராமிஸை சாட்சியாக செஞ்ச அந்த ப்ராமிஸை அவர் அவ்வளோ ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுறாரு ராஜாக்கள்லாம் நிறைய திருமணம் புரிஞ்சுக்குவாங்க இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் அப்போது நம்ம சத்தியம் பண்ணோம் அதை அப்படியே ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு இருக்கார் அடுத்த பேரகிராஃப் பாருங்க ஹரிச்சந்திரா அப்பனா வச்சன் நிபானை கேள்வி அப்பனா வச்சன்னா தன்னுடைய வாக்கு வேர்ட்ஸ் ப்ராமிஸ் பண்ணிடுறோம் இல்லையா ஹரிச்சந்திர தன்னுடைய வாக்கை நிபானை கேள்வி அதை கீப் அப் பண்றதுக்கு வாக்க காப்பாத்துறதுக்கு அப்பனா சாரா ராஜ்ய அப்பனா தன்னோட சாரா ஃபுல் முழு ராஜ்ய கிங்டம் மகர்ஷி விஸ்வாமித்ரகோ தான்மை தேதகை மகரிஷி விஸ்வாமித்ரருக்கு தானமாக தந்துட்டார் அவர் பத்தினையும் புத்திரக்கே சாத்து மனைவி மகனோட ராஜ்யசே நிக்கல் ஜா தேகை கிளம்பி போயிடுறாரு இத்னா ஹீ நகி இது மட்டும் கிடையாது

ரிணி ரிணி கடன்காரர் கடன்காரர் அப்படின்னா கடன் அந்த கடன்லேருந்து விடுபடுறதுக்காக அப்படி பிராண பிரிய பத்னி தன்னோட பிராண பிரிய உயிரான மனைவி அவரு புத்திரக்கோ பேச்சுதாகை மகனையும் மனைவியும் விக்கிறாரு விஸ்வாமித்ரக்கே சிஷ்ய நட்சத்திரக்கோ பச்சானே கேள்யே விஸ்வாமித்திரோட சிஷ்யர் நட்சத்திரக்கு இருக்கு இல்லையா அவரை காப்பாற்றுறதுக்காக குலாம் பன்கர் வீரு குலாம் பன்கர்னா அடிமையாகி காம் காம்கார்த்தாகை ஸ்மஷான்னா சுடுகாடு சுடுகாட்ல காம்கர்த்தாகை வேலை செய்கிறாரு அடுத்த பேரகிராஃப் பாருங்க புத்திர ரோஹித் ஜப் மர்ஜா தை மகன் ரோஹித் இறந்துடுறான் மகன் இருந்த அவர் துக்கப்படுறாரு அந்த தாங்க முடியாத துக்கத்திலையும் ஹரிச்சந்திர சத்திய விரதே நகிஹர்த்தா அந்த சத்தியத்தை ஃபாலோ பண்ற அந்த குணம் இருக்கு இல்லையா அதுல இருந்து நகிஹர்த்தா அவர் விலகல சுல்குலேயே பினா சுல்க்னா கட்டணம் சார்ஜ் சார்ஜ் இல்லாமல் தகன் கர்ணேசே அந்த உடம்பை எரிக்கிறதுக்கு இன்கார்கர் தேட்டாக் மனைவி சந்திரமதி மகன் செத்த உடனே எடுத்துகிட்டு வர்றா மகனை தகனம் பண்ணணும் அவள்கிட்டயும் பணம் இல்லை இல்லைம்மா இப்போ ஸ்மசானி இவர் சுடுகாட்டில் வேலை செய்கிறாரு நீ கட்டணம் கொண்டு வா இது இல்லாமல் நான் எரிக்க மாட்டேன் அப்படின்னு தன் மனைவி கிட்ட சொல்லிடுறாரு அவளை அவ்வளோ அசகிய தாங்க முடியாத துக்கம் இருந்தாலும் அவர் அப்படி அதை ஃபாலோ பண்ணுறாரு அடுத்த பேராகிராஃப் பாருங்கள் அந்தமே முடிவில் சிசு அத்தியாக்கிய அபராதமே சிசுன்னா குழந்தை கொலை ஒரு சிசுவ கொலை பண்ணாங்க அப்படிங்கிற அப்பராதா ஒரு குற்றத்துல மிருத்தியுத பாக்கர் மிருத்யுதண்டா மரண தண்டனை ஓகேயா மரண தண்டனை பெற்று ஜப்பு சந்திரமதி சந்திரமதி வந்து ஸ்மஷான் லாயி ஜாதிகை சந்திரமதியை சுடுகாட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க தப்பு அப்போ வந்து சத்திய பிரேமி ஹரிச்சந்திர சத்தியத்தை விரும்பக்கூடிய பிரேமின்னா அதை விரும்புற ஹரிச்சந்திரன் ராஜாக்கி ஆங்கியா பாக்கர் ராஜாவோட கட்டளை ஏற்று உஸ்கா கலா காட்னே தயார் ஹோ ஜா மனைவி சந்திரமதியோட கலா கழுத்தை வந்து காட்னா அறுக்கிறதுக்கு தயார் ஓ ஜாத்தகை இவன் மேலே ஒரு குழந்தைய கொடை பண்ணிட்டா அப்படின்னு சந்திரமதி மேலே ஒரு குற்றம் சுமத்தி வீரர்கள் அழிச்சிட்டு வராங்க சுடுகாட்டுக்கு அப்படி அழிச்சிட்டு வரப்ப இவர் என்ன பண்ணுறாரு சுடுகாட்டில் இருக்கிற இவர் வந்து ராஜாவோட ஆலை ஆணையை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஸோ மனைவியை வந்து மரண தண்டனைனால் அவளை வந்து வாழால் அறுக்க சொல்கிறாங்க அதுக்கும் இவர் ரெடியாகி வாழை கையில் தூக்கிடுறாரு அடுத்த பேரகிராஃப் பாருங்கள் இஸ்தர இப்படி ஹரிச்சந்திர சத்தியவாதி தாக்கி ஹரிச்சந்திரோட அந்த சத்திய சத்தியத்தை ஃபாலோ பண்ணுற அந்த தன்மை இருக்கு இல்லையா ஜித்தனையே பரீட்சா லீ ஜாத்துக்கு எவ்வளோ சோதனை பண்ணிணாலும் எவ்வளோ எக்ஸாமின் பண்ணாலும் சப்புமே ஓ கரா உத்தர்த்தாக எல்லாத்துலேயுமே கரா உத்தர்த்தா எல்லா சோதனையிலையும் அவர் பாஸ் ஆயிடுறாரு தேடி வந்துடுறாரு உஸ்கா சரித்திர அவருடைய கேரக்டர் இருக்கு இல்லையா ஹர் யுகமே ஒவ்வொரு யுகத்துலேயும் சப்ஸே எல்லாவற்றையும் விட உத்தம் ஆதர்ஷ ரகாகை ஒரு பெஸ்ட்டு ஒரு ஐடியலான ஒரு முன்னுதாரணமாக ரகாகை இருக்குது இருந்தது ரகத்தாக இருக்கிறது ஒரு ரகேகாபி இனிமேலும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ஹரிச்சந்திரனை பற்றி இதில் இந்த இஸ்ஏ படிக்கிறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று தான் ஸ்டோரி இல்லையா அதனால இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் படிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் ச தன்யவாத் அப்கி அத்தியாபிகா கலா மறக்காம எல்லாரும் கலா ஸ்பாட் சேனல் சேனலை பண்ணுங்க பண்ணுங்கள் இன்சோட் நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க